எல்லோருக்கும் வணக்கம். நான் இங்கே நிற்கிறது காரணமாகி என் குருநாதருக்கு நன்றி சொல்கிறேன். என்னோடய குருநாதர் சங்கர் கணேஷ் சார், இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, நான் நிறையா இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் என்னோடய படிப்படியான வளர்ச்சிகளை அவர் பார்த்துன்னு தான் இருக்கார். அவர்கிட்ட ஒரு 20 வருஷம் நான் ஒரு சின்ன பையன், 16 வயசில் சேர்ந்தேன். என்னோடய வளர்ச்சியில் எங்கள் அம்மா கடத்தப்படியாக அவரோட பங்கு தான் ஃபுல்லாக. அதனால் அவருக்கு முதல்ல எங்கள் அம்மாவோட ஆசீர்வாதத்துக்கு அப்புறம் அவரோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு மூணாவது இவ்வளோ அச்சீவ்மெண்ட்டான காரணம் என்னோடய கூட இருந்த என்னோடய அந்த ரெண்டு பேர் தவிர்த்து யாருன்னா என்னோடய பையன். நான் இந்த நிலைமைக்கு வந்த காரணம் அவனுக்கும் இந்த சபையில் நன்றி சொல்கிறேன். அப்புறம் என்னோடய பிரதர் ஸ்ரீ அண்ணன் ரொம்ப வருஷமாக என்னை பார்த்துட்டே இருக்காரு, அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். வளரணுண்டா வரணுண்டா ஜெயிக்கணுண்டா ஜெயிக்கணுண்டா நிறைய டிப்ஸ் கொடுப்பாரு, ஃபோன் பண்ணி அட்வைஸ் கொடுப்பார். அவர் சொன்ன மாதிரி கோபப்படுவார். கோவப்படுறது நல்லதுன்றது எனக்கு தெரியும், பட் அதனால் அதெல்லாம் ஏற்றுப்பேன். ஏற்றுக்கிட்டு சில விஷயம் நான் இன்றைக்கும் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் அவருக்கு எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப நான் நன்றி சொல்கிறேன். மேலும் வந்து என்னோடய குடும்பம், என்னோடய சிஸ்டராக இருக்கட்டும், என்னோடய மனைவியாக இருக்கட்டும், எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய மெயின் டீம் வந்து என்னென்னா எடிட்டர் ஃபாசில் எல்லாருக்கும் தெரியும், நிறையா படங்கள் பண்ணியிருக்கார். நிமிர்ந்தினில், பாசந்த பாஸ்கரன், அப்புறம் லிஸ்ட்டு போகலாம். அவங்கள இப்போ வந்து இன்ஃபினிட்டி பண்ணியிருக்காரு, நட்டி தான் ஹீரோ பண்ணியிருக்காங்க. இப்போ பிரபுதேவா சார் ஒரு படம் இப்போ ரிலீஸ் ஆகுது, அதில் அவரை வச்சு ஒரு கான்செப்ட். ஏன்னா அவருடைய ஏம் ஃப்யூச்சரில் டைரக்டர்னு ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன். ரெண்டாவது அவருடைய எடிட்டிங் ஸ்டைல்ஸே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சரி, அவர்கிட்ட சொல்லி இந்த சாங்கை வந்து ஒரு ஆல்பமாக பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். கிட்டத்தட்ட 1 வீக்காக நாங்கள் தூங்கலை. அதனால் ரொம்ப சந்தோஷம் என்னென்னா என்னோட குருநாதர் வந்து நீ ஒரு நடை நடிக்கிறிய, நல்லா நடிக்கிறியா அப்படின்னு சொன்னார். பாட்டு மியூசிக் நல்லா போட்டிருக்கேன். எனக்கு நடிப்போட எனக்கு இசை தான் ரொம்ப ஃபஸ்ட்டு, எனக்கு இம்பார்ட்டன்ட்டு. அதனால் இசையில் கான்சன்ட்ரேட் பண்ணி நான் வந்து நல்லபடியாக மேம்பட வருவேன் நம்பிக்கை இருக்குது. அது மாதிரி மீடியா சப்போர்ட் ரொம்ப தேவை எனக்கு. நிறைய விஷயங்கள் எனக்கு என்னோடய இன்டர்வியூஸ்லாம் நிறையா எடுக்கிறாங்க, எனக்கு சப்போர்ட் நிறையா பண்ணுறாங்க. இந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைய பேருக்கு அந்த உணவுலாம் கொடுத்துருந்தோம். அப்போ நிறைய மீடியா சேனல்ஸ் வந்து என்கிட்ட கேட்டாங்க, இன்டர்வியூ பண்ணாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அதனால் இந்த மீடியாவுக்கு என்னோடய நன்றிகளை தெரிவித்து, மேலும் என்னோடய அம்மா எங்கள் குருநாதருக்கு நான் கடைசியாக, அவருக்கு வந்து கடைசியாகும் இறுதி எவ்வளோ நாள் நான் என்னோடய பயணங்கள் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் அவரோட ஆசீர்வாதத்துடன் பேர் நான் என்னோடய மியூசிக் ஆல்பத்தை இன்னும் மேலும் மேலும் கண்டினியூ பண்ணி நான் ஜெயிச்சு காட்டும். நன்றி, தேங்க்யூ. ஹாய், வணக்கம். என்னோட பேர் தீப்திராஜ். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு ஷேர் வித் ஆல் ஆஃப் யூ எங்களோட ஆல்பம் சாங். எஸ் என் ஃபாசில் அவர்கள் தான் எனக்கு இந்த ஆசமான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஹீ இஸ் த டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம் அண்ட் அவங்க வந்து எடிட்டராக நிறைய பெரிய பெரிய படத்தை எடிட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஹீ இஸ் லைக் மை பிரதர் அண்ட் ஆல்சோ த ஹீரோ, மியூசிக் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் ஆல் இன் ஒன் வந்து மிஸ்டர் ராஜேஷ் அவர்கள். ஹீஸ் கிவன் மீ சச் அன் அமேசிங் opportunity. நான் லைஃப் லாங் இதை மறக்க மாட்டேன். இது ரொம்ப ஹார்ட் டச்சிங்கான ஒரு ஆல்பம் சாங். ஐ திங்க் நீங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டு இது. இதோட லிரிக்ஸ் கூட நீங்கள் கேட்கும் போது ரொம்ப உங்களுக்கு லைஃப்பில் டச்சிங்காக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, உங்களுக்கு பிடிச்சவங்க, பிடிக்காதவங்க எல்லாருக்கும் இந்த பாட்டு அனுப்புங்க. ஐ ரியலி ஹோப் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ எனக்கும் என் டீமுக்கும் அது ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் பிளெஸ் அஸ் ஸோ தேட் நாங்கள் இந்த மாதிரி இன்னும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும், இன்னும் நல்லா வளரணும். உங்கள் சப்போர்ட் இருந்தால் நாங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச், ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். வணக்கம் உங்கள் எல்லோருக்கும். முதல்ல என்னுடைய பணிவான நன்றி வணக்கத்தை சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ நீங்கள்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த வீடியோ, முதல்ல வீடியோக்காரர் தான் நன்றி சொல்கிறேன். எதுக்கு நன்றி சொல்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். ஷங்கர் கணேஷ்னு தெரியும் உங்களுக்கு, 1053 படம் பண்ணியிருக்கேன். பட் எப்படி பண்ணேன், எப்படி மியூசிக் டைரக்டர்னா உங்களை மாதிரி நண்பர் தான், பத்திரிக்கை இந்த வீடியோ தான் என்னை முத முதல்ல மியூசிக் டைரக்டர் ஆக்கி விட்டுது. அதுக்கு உங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிவிட்டு இப்போ நான் ஒரு சின்ன ஒரு படம் தான் சொல்கிறது. ராஜேஷ் படத்து பேர் சொல்லு. படத்து பேர் என்ன? ஜீவன். என்னடா கேட் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க? ராஜேஷ் என்னுடைய செல்ல பிள்ளை, என்னுடைய சிஷிய, என்னுடைய வளர்ப்பு பிள்ளை. அதாவது எப்படின்னா நான் தயாரிக்கப்பட்ட ஒரு மியூசிக் டைரக்டர். என்கிட்ட தான் சின்ன வயசுலேருந்து அவன் என்கிட்ட தயாரானான். அதுக்கப்புறம் அவனை முதல்ல கிட்டார் வாசிக்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் நான் கீபோர்டு கொடுத்து கீபோர்டில் வாசிக்க வச்சேன். அதுக்கப்புறம் என் கச்சேரி பாம்பேக்கெல்லாம் அவனை கூட்டின்னு போய் அப்படியே வளர்த்து இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் வந்திருக்கான். ஏன்னா மியூசிக் டைரக்டரும் ஆகிட்டான், ப்ரொடியூசரும் ஆகிட்டான், 10வது வருஷம் இந்த ஜீவனில் நடிகனும் ஆகிட்டான். பட் நல்லா பண்ணியிருக்கான். அந்த தாடி கீடி வச்சுன்னு அந்த
அந்த இந்த இந்த ஜீவன் சப்ஜெக்ட் வந்து அவன் லைஃப்பில் ஒரு பெரிய முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். அது அவனுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அது அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்கான். சாய் சரண் பா, சாய் சரணா, சாய் சரண் நல்லா பாடியிருக்கார். அந்த பாட்டு அழகாக நல்லா மியூசிக்கை நல்லா பண்ணியிருக்கான். இதையெல்லாம் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் தொட்டிருக்கான். இது கரெக்ட். இது அவசரப்பட்டு யாரும் எந்த முடிவுக்கும் வந்துடக்கூடாது. பொறுமை ரொம்ப முக்கியம். ஒரு 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 அப்பா அவருக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணுறான்னு வச்சுங்க, குழந்தை இருந்தால் எந்த குழந்தையும் தான் குழந்தையாக பார்த்துக்கணும். அதுக்காக பிரச்சனை வந்து அதை வச்சு டைவர்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அழுது புலம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்றத தான் அதை அதில் காமிச்சிருக்கான். பட் ரொம்ப நல்லா எடுத்திருக்கான். நல்ல கேமரா, நல்ல லொக்கேஷன், நல்ல ஷார்ட்ஸு, நல்ல எடிட்டிங், நல்ல மியூசிக். கூட ஹீரோயின் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. கூட வேறு மற்ற யாரெல்லாம் ஆக்ட் பண்ணுறாங்க, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த ஆல்பம் இதெல்லாம் நீங்கள் எல்லோரும் பார்த்து என்கரேஜ் பண்ணி இந்த மாதிரி புதுசாக வர்றவங்களை நீங்கள்லாம் என்கரேஜ் பண்ணி வளர வைக்கணும். ஏன்னா அவங்க எல்லோரும் இப்போ நான் பாருங்கள் அந்த செயின் வாட்ச் எல்லாம் போட்டிருக்கணும். நான் மட்டும் போட்டால் நல்லாயிருக்குன்னு நினைக்கூடாது. இப்போ நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் எல்லாம் போட்டால் தான் எனக்கு சந்தோஷம். அந்த மாதிரி எல்லோரும் நல்லா இருக்கணும். அதனால் அந்த என்னுடைய சிஷ்ய பிள்ளை ராஜேஷ் வந்து இந்த படத்து மூலயமா நல்லா தயாராகி நல்ல பேரும் புகழும் எடுத்து சீரும் சிறப்போடும் இன்னும் நல்ல பெரிய ப்ரொடியூசராகி நிறைய படம் எடுக்கணும். அவனால் நிறைய குடும்பங்கள் பிழைக்கணும். ஏன்னா ஒரு ப்ரொடியூசரோ ஒரு டைரக்டரோ நல்லா இருந்தாங்கன்னா ஒரு 1000 500 எல்லாரும் டெக்னீஷியனாக பிழைக்கிறாங்க. இப்போ இந்த இந்த காலகட்டத்தில் இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும். நிறைய நம்மள மாதிரி ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் நிறைய வேலை கிடைக்கணும். அதனால் என்னுடைய அன்பு செல்லப்பிள்ளை ராஜேஷ் அவன் நல்லா வரணும், நல்லா எடுக்கணும், நல்லா எடுத்துருக்கிறான். அதனால் அவனுடைய உங்கள் எல்லாரோட சார்பாகவும் என் சார்பாகவும் அவனுக்கு நல்வாழ்த்து சொல்கிறேன். நன்றி, வணக்கம். ஜீவன் என்கிற இந்த குறும்படமாக அது ஆல்பமானு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு அழகான ஒரு படைப்பை நான் பார்த்தேன். ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு கணவன் மனைவிக்குள்ளார எப்படி புரிதல் இருக்கணும், அல்லது விலகி போகிறப்ப எந்த மாதிரியான கடுமையான சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும், ஒரு அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இகழ்வார் பொருத்தம் தலைங்கிற ஒரு குரலுக்கு ஏற்றார் மாதிரி ரொம்ப அழகான ஒரு அந்த குரலையும் பயன்படுத்தியிருக்காங்க இந்த ஆல்பத்தில். ஒரு பாடலில் எவ்வளவு சிறப்பாக கதையை சொல்ல முடியும் என்பதை வெகு நுட்பமாக இந்த படத்தினுடைய இயக்குனர் எடிட்டர் ஃபாசில் எஸ்என் ஃபாசில் நினைக்கிறேன், அவர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. அதே போல் இந்த குறும்படத்தினுடைய இந்த ஆல்பத்தினுடைய இசையமைப்பாளராக இருக்கக்கூடிய ராஜேஷ் அவருடைய படங்களுக்கெல்லாம் நான் பாடல் எழுதியிருக்கிறேன். இதில் வந்து அழகாக இசையமைச்சிருக்காரு. அதே சமயத்தில் நடிகராகவும் இயங்கியிருக்கிறாரு. ரொம்ப சிறப்பான ஒரு நடிப்பை வழங்கியிருக்கிறார். இந்த ஆல்பத்தை பார்க்குறப்போ ஒரு பலவிதமான கலவையான ஒரு உணர்வு வர அளவுக்கு ரொம்ப ஒரு நுட்பமான ஒரு வாழ்வியலாக இருக்குது. இதில் நிச்சயமாக ஒரு கணவன் மனைவிக்குள்ளார எப்படி ஒரு புரிந்துணர்வு இருக்க வேண்டும், அப்படி ஒருவேளை பிரிவு ஏற்படுகிற போது எப்படி ஒரு நிகழ்ச்சியான வாழ்க்கையை அவர்கள் சந்திக்க நேரிடும் என்பதையெல்லாம் ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. நல்லா இருக்குது. பாடலும் சரி, இதில் அமைஞ்ச நடிகர்களும் சரி, காட்சி அமைப்புகளும் சரி, இயக்கமும் மிகச்சரியாக வந்திருக்கின்றன. நிச்சயமாக இது மக்கள் மத்தியில் பெருசாக பேசப்பட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நன்றி, வணக்கம். காட் பிளஸ் ஜீவன் இந்த ஆல்பம். இதை பற்றி ஃபஸ்ட் நான் சொன்னால் என்டையர் க்ரூக்கு என்னோடய வாழ்த்துக்கள். முயற்சி தான் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதில் நடித்த ஒவ்வொரு ஆக்டர்ஸ்க்கு ஃபஸ்ட் என்னோடய ஆஸ் அ ஆக்டர் முதல் என்னோடய ஃபீல்டில் இருக்கவங்களை நான் வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கிறேன். இந்த ஹீரோயினாக இருக்கட்டும், ஹீரோவாக இருக்கட்டும், அனைவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். எக்ஸலண்ட் ஃபோட்டோகிராஃபி, டைரக்ஷன் வந்து ஃபாசில் நல்ல எடிட்டர்னு எனக்கு தெரியும், ஆனால் இவ்வளோ நல்ல டைரக்டர்னு எனக்கு தெரியாது. எக்ஸலண்ட் டைரக்ஷனு. அதே மாதிரி மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. சாய் சரண் ரொம்ப அழகாக பாடியிருந்தார். அண்ட் கம்மிங் பேக் டு த ஹீரோ, ராஜேஷ் வந்து என்னோடய பிரதர். உலகத்தில் அதிகமாக சண்டை போட்டுக்கிறது யார் கூட போட்டுப்போனா பிரதர் கூட தான் போட்டுப்போம். அதனால் நாங்கள் அப்படி தான். பட் என்னென்னா நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு ராஜேஷ் நினைப்பேன். ராஜேஷ் நல்லா இருக்கணும்னு கண்டிப்பாக நான் நினைப்பேன். அண்ட் இது பார்க்கும்போது ஐ குட் ரிலேட். என்றைக்குமே நம்ம லைஃப்பில் வந்து ஒரு விஷயத்தை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண ஈஸியாக பண்ணிடுவோம். எதுக்கு இவருக்கு இந்த வேலை, ஏன் இவர் இதெல்லாம் பண்ணிட்டுருக்காரு அப்படிலாம் நம்ம பேசுவோம். அப்படி கிடையாது. எல்லாமே எல்லாத்தையும் பண்ணணும். ஒரு ப்ரொடியூசர், ஒரு மியூசிக் டைரக்டர் நடிச்சிருக்காரு. இது நடிச்சிருக்காருன்னா அதுக்கு முக்கிய காரணம் இது வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஸ்டோரி. ஓகேங்களா? இது வந்து ஒரு ஒரு உண்மை கதையோட தழுவல் தான் இது. அந்த உண்மை கதையோட கதாநாயகனும் அவர் தான். இது இதில் வந்து என்ன சொல்ல வரோன்னா, ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெளிவாக புரிஞ்சுது. லைஃப்பில் வந்து ஃபெயிலியர் என்றைக்குமே வந்து சக்ஸஸ் நம்மளுக்கு எதுவுமே சொல்லித்தராது. நம்ம எதுக்கு ஜெயித்தோம், எதனால் ஜெயித்தோம் அப்படின்னு நம்ம கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அதுக்கு ஃபார்முலாவே கிடையாது. ஆனால் தோல்வி நம்மளுக்கு நிறைய விஷயங்களை சொல்லித்தரும். எதனால் தோற்றோம் அப்படின்னா
நம்மளோட செல்ஃப் அனலைசேஷன் இருக்கும். ஸோ இதனால தான் நம்ம தோற்றோம், இப்படி பண்ணோம். ஸோ தோற்றதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு வெறி வரும், ஜெயிக்கணுன்ற ஒரு 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 வேகமே வரும். ஸோ ராஜேஷ் ஜெயிச்சுட்டு வராரு. அநேகமாக இதை வந்து நாங்கள் படமாக ஒரு சின்ன மாற்றம் மட்டும் இருக்கும், டைரக்டர் அதே டைரக்டர், ப்ரொடியூசர் அதே ப்ரொடியூசர், கண்டிப்பாக அதுவும் நடக்கும். காட் பிளஸ் என்டையர் டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். எதுவுமே வாழ்க்கையில் தோல்வியே கிடையாது, சில விஷயங்கள் லேட் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனால் கண்டிப்பாக ஜெயிப்போம். இதுதான் மையக்கரு. காட் பிளஸ் யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஃபாசில், நான் எடிட்டர். ஜீவன் இந்த சாங் வந்து ஃபஸ்ட் டைம் ராஜேஷ் சாரை மீட் பண்ணும்போது வெறும் ட்ராக் மட்டும் கொடுத்துட்டு எனக்கு இதில் ஒரு விஷுவலாக ஷூட் பண்ணி கொடுக்கணும், உங்களோட க்ரியேட்டிவ் நிறையா பார்த்து நான் ஏதாவது இல்லை இன்புட்ஸாக எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னாரு. சாங் கேட்டோம், அதுக்கப்புறம் வந்து கான்செப்ட் என்ன மாதிரினா வெறும் சாங்கை மட்டும் தான் ப்ளே பண்ணி காட்டினாரு. ஃபுல்லாக பேத்தாவாக நல்லா ஒரு ஃபீலிங்காக இருந்தது. இதில் வந்து கேட்கும் போது எப்படி சார் விஷுவல்ஸ் எடுக்கணும் அப்படின்னும் போது என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது இது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டே ரெண்டு லைனில் மட்டும் சொல்லி முடிச்சிட்டாரு. இதை வந்து அந்த சாங்குக்கு ஃபுல்லாக ஃபில் பண்ணணும்னா சரி உட்காந்து ஒரு டூ டேஸ் யோசிச்சுட்டு என்னென்ன மாதிரி பண்ணலாம் எப்படி எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு லைனப்பாக ஆக்சுவலி சீன்ஸ் தான் எடுத்தோம். இது ஆக்சுவலி சீன்ஸ் எடுத்துகிட்டு அந்த சீன்ஸ்லேருந்து ஃபுல்லாகவே சாங்ஸாக தான் சாங்ஸ்குள்ள விஷயத்த மட்டும் பிக் பண்ணிக்கிட்டு இதை போட்டிருக்கோம். என்னென்னா இன்னும் சீன்ஸ் நிறையா எடுக்க வேண்டியது இருக்குது. இதை த்ரூ அவுட்டாக வந்து ஒரு ஃபிலிமிங்க்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் பண்ணுவோம். பட் சாங்காக வந்து நிறையா விஷுவல்ஸை போட்டு பண்ணும்போது இன்னும் நல்லா வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இது கொடுத்ததுக்காக டிஸ்கவர் ஸ்டுடியோஸ்க்கு ராஜேஷ் சாருக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இன்னொன்று எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு எங்களை மாதிரி ஆளுங்களை சப்போர்ட் பண்ணி கூட இருக்கிற சார், அப்புறம் ஸ்ரீ சார், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கிறோம். ப்ரெஸ்ஸாக நீங்கள் எங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுங்க. அண்டு ஆடியன்ஸாக நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு எங்களுக்கு எவ்வளோ எங்களை ஊக்கப்படுத்த முடியுமோ அது மாதிரி பண்ணிங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.